டாண்டடா ஜாக்சன் துரை வார வாரம் வெள்ளிக்கிழமை எக்கச்சக்கமான படங்கள் வருது. அதில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய ஹீரோவினுடைய ரெண்டு ஃபென்டாஸ்டிக்கான படங்கள், ஒன்று வனமகன், இன்னொன்று ட்ரிபிள் ஏ. ஸோ ட்ரிபிள் ஏ படம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆன அப்போ கிடச்சிருக்குது. ஸோ ரீசெண்டாக பாகுபலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு காலையில் ஷோ வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலம்பரசனுடைய இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கேன்சல் ஆகிருக்குது, சில பல லைசன்ஸ் இஷ்யூ ஆகிருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:30 ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 12:00 தான் நிறைய இடங்களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சில இடங்களில் 10:30 ஷோவே கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஷோ இதெல்லாம் ஓட்டியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வழக்கமாக நம்ம சிம்புக்கு வர மாதிரி வந்திருந்தால் கூட இந்த படத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வழக்கமாக சிம்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில மாதங்களாகும், சில ஆண்டுகளாகும், இல்லை ரிலீஸிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே தியேட்டர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் இஷ்யூ வந்துருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வனமோகன் படத்துக்கு இருந்திருக்குது. அண்ட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தியேட்டருக்குள்ளே போய் பார்த்தோம்னா படத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ்டிஆர் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு எஸ்டிஆருக்கான அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் நிறைய இடங்களில் இந்த அடல்ட் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் கதை அப்படின்ற விஷயத்தை தியேட்டருக்கான இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தினுடைய டிரெக்டர் அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நம்ம படத்தில் கதைக்கு இருக்கும், அதனால் கதையில் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய டேரக்டரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக டைம் போட்டு படத்தில் என்ன கதை அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமன்னா வர சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்காங்க தமன்னா. அண்ட் அஸ்வின் தாத்தாக்கும் நம்மளுடைய தமன்னாக்கும் இருக்கக்கூடிய அந்த காம்போலாம் நல்லா இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாவுக்கு டப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரேயா இன்னுமே கொஞ்சம் டைலாக்லாம் மனப்பானம் பண்ணிவிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க எப்பயுமே வந்து லிங்க் ஆகாமல் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் ஓவரால் எல்லாருமே செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வேறு லெவல் கொடுத்துருக்கிறாரு. எஸ்டிஆருக்கு என்ன கிளாப்ஸ் அடித்தாங்களோ அதே மாதிரி தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ யுவன் சங்கராஜுக்கும் வேறு லெவலில் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அண்ட் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளே இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. படம் UAA சர்டிஃபிகேட். ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறதா இருந்தீங்கனாலும் தாராளமாக போய் பாருங்கள். அண்டு பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குதா பிடிக்கல அப்படிங்கிறது நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் படத்தில் கண்டிப்பாக நம்மளை என்டர்டெயின்மெண்ட்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மணமகன் பார்த்துட்டு சொல்கிறேன்.